ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா மில்க் ஷேக் 5 மினிட்ஸில் குயிக்காக எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெனிலா மில்க் ஷேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பனானாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் மையா விழுத அரைச்சிக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இதில் நான் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மில்க் தான் இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான 5 மினிட்ஸ் வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் மட்டும் விப்டு க்ரீம் சேர்த்துக்கலாம். இன்னொரு கிளாஸில் 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெப்டி க்ரீம், பனானா மில்க் ஷேக்கு, சாக்லேட் சிரப், நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம சாக்லேட் சிரப்பும் இதில் சேர்த்துக்கலாம். அளவுக்காக 2 பனானாஸ் இப்போ இதில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குயிக்கான பனானா மில்க் ஷேக் ரெடி. நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கும் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.